வணக்கம். மாதுளை பற்றி தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதுளை செடி பொறுத்தவரை 4 நாட்களுக்கு ஒருக்கா தண்ணி விட்ட போதும், ரொம்ப தண்ணி இருக்கண்டாம். ஓகேவா? அதேமாரி மாதுளை செடியை கவாத் பண்ணி விடுங்க. கவாத் பண்ணி விட்டால் நல்லா தழுத்து பூ பூக்கும். பூக்கள் நிறைய பூக்க கவாத் பண்ணுங்கள். ஓகேவா? கவாத் பண்ணுங்கள். கீழே மூட்டை சுற்றி ஒரு புல் இருக்கக்கூடாது. எல்லா புல்லையும் நீட்டாக பரண்டி வைக்கணும். வேறு தண்ணி கட்டுப்பட்டும் கிடக்கக்கூடாது. தண்ணி கட்டுப்பட்டு கிடக்கக்கூடாது. வேறு அந்த மாதுளை செடியில் செடிலேயும் ஒரு மாதிரி இந்த கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும். வேறு காய்கள்லேயும் கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டே ரெண்டு மருந்து சொல்லேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒன்று சார்க்குன்னு ஒரு பொடியும், அதேமாரி மூணம்பட்டமாஸ்ன்னு ஒரு மருந்தும், இந்த ரெண்டும் இதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். மாதுளை செடி எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் 10 அடி இடைவெளி இருக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.